ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் மோடி நாளை பதிலுரை. 9 ஆண்டுகால சாதனைகளை விளக்கவும் தேர்தலுக்காக முன்னோட்ட திட்டங்களை அறிவிக்கவும் உள்ளதாக தகவல். அசாமில் பிரதமரை வரவேற்க 100,000 அகல் விளக்குகளை ஏற்றிய பாஜகவினர் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக போராடப் போவதாக பல்வேறு அமைப்புகள் அறிவித்துள்ளதால் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு. அசாமில் 11,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. மருத்துவக் கல்லூரி, சாலைகள் மற்றும் பாலங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து மார்க்சிஸ்ட் மதிமுக இன்று பேச்சுவார்த்தை. திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை கேட்டுப் பெற இரு கட்சிகளும் தீவிரம். ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் நெடுந்தீவு அருகே 2 விசைப்படகுகளுடன் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை. மூன்று நாள் பயணமாக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று டெல்லி செல்கிறார். நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் விவாதிக்கலாம் என தகவல். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திப்பு. தெலங்கானா மற்றும் புதுச்சேரியின் வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் கிலோ பூண்டு 500 ரூபாய்க்கு விற்பனை. 4 மாதங்களாக வரத்து குறைந்து வரும் நிலையில் இன்று ஒரே நாளில் 50 ரூபாய் அதிகரிப்பு. தேனியில் மாரத்தான் பந்தயத்தில் பங்கேற்ற இளைஞர்கள் சாலை மறியல் போராட்டம். போட்டியில் குளறுபடி நடந்ததாக கூறி போலீசாருடன் வாக்குவாதம். திருநெல்வேலி மேட்டுப்பாளையம் சிறப்பு ரயில் சேவை 2 மாதங்களுக்கு நீட்டிப்பு. ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு நெல்லையில் இருந்து புறப்படும் என அறிவிப்பு. அமைச்சர் மனோ தங்கராஜுடன் விவாதம் நடத்த தங்கள் கட்சியின் செய்தி தொடர்பாளரை அனுப்பி வைக்க தயார் என அண்ணாமலை பேட்டி. தாமும் ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் திமுக தலைவர் ஸ்டாலினுடன் விவாதம் நடத்த தயார் என அண்ணாமலை கருத்து. மனோஜ் தங்கராஜ் அவரோடு எங்களுடைய செய்தி தொடர்பாளர் எப்போ வேணாலும் வந்து பேசுவார். இடத்தையும் நேரத்தையும் ஒரு முடிவு பண்ணட்டும். அவங்க தலைவர் அனுப்பி வச்சா நான் வர்றேன். ஸ்டாலின் அவங்க அனுப்பி வைக்க சொல்லுங்க, நான் வர்றேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து தாலுகாக்களிலும் கீழமை நீதிமன்றங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு வேண்டுகோள். தமிழக அரசு பட்ஜெட்டில் 1% நீதித்துறைக்கு ஒதுக்கவும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா வலியுறுத்தல். ராக்ஸான் ஹாரிஸ் என்ற பெயரில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் அரங்கேறிய ஹாரிஸ் ஜெயராஜ் இசை நிகழ்ச்சி. 1999 ரூபாயில் இருந்து 30,000 ரூபாய் வரையிலான டிக்கெட்டுகளை வாங்கி ஆர்வத்துடன் கண்டு களித்த ரசிகர்கள். விடாமுயற்சி படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திரா தகவல். அஜித்தின் புதிய புகைப்படங்களையும் வெளியிட்டார். உத்தரப்பிரதேசத்தில் அரசு அதிகாரிகள் ஏற்பாடு செய்த கூட்டு திருமணத்தில் மாபெரும் மோசடி கண்டுபிடிப்பு. அரசு வழங்கும் 51,000 ரூபாய்க்காக மோசடியில் ஈடுபட்டதாக 2 அரசு அதிகாரிகள் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம் உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.